அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 17 தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்க போகிறது. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, இந்த ஆவணி மாதம் என்னென்ன நன்மைகள் உருவாக போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கை வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக அமைய பெறப்போகிறதுங்க. மனதில் ஏதாவது குறை இருந்து கொண்டே இருக்கலாம். புதிய நபர்கள், எதிர்பாலினத்தவர் ஆகியோருடன் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்க பழைய பாக்கிகள் வசூல் செய்கிறதில் வேகம் காண்பிப்பீங்க. போட்டிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. அதே மாதிரி பணி நிமித்தமாக அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும். குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதமான சூழ்நிலை நிலவ ஆரம்பிச்சிடும். குழந்தைகள் மூலமாக மன நிம்மதி கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்பு மாற ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இருக்கும். பெண்களுக்கு இதை பற்றியாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்க. கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகவும் நேரலாம். அரசியல்வாதிகள் சிறிய வேலையையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு படிக்க முற்பட வேண்டிய அவசியம் ஏற்படலாம். சக மாணவர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் நெருக்கடி நிலை காணப்பட செய்யும். புதிய முயற்சிகளில் நீங்கள் இந்த மாதத்தில் ஈடுபடுறத கொஞ்சம் தள்ளி போடுவது நன்மையை தரக்கூடிய வகையில் அமைய பெறும். பயணங்களால் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனாலும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. லாபம் குறைவது போல் இருந்தாலும் பண வரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். மேல் அதிகாரிகளிடம் சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சகபணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக பேசுவதை தவிர்த்து இதமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகள் எதிர்கால நலன் பற்றி சிந்திப்பீங்க. உங்களது உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எந்த காரியத்திலையுமே நெருக்கடியான நிலை உண்டாகலாம். அரசியல்வாதிகள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையை நோக்கி செல்லும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகலாம். ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் அசதி நீங்கும். மனதில் இருந்த கவலைகள் அகல ஆரம்பிச்சிடும். திட்டமிட்டு செயலாற்றுவதில் இருந்த தயக்க நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். பின்னடைவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பக்தியில் நாட்டம் அதிகரிக்கலாம். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அகலுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் உறுதியாகவே இருப்பீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். பண வரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பளு இருப்பது போல் உணர்வாங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்களில்
குறை காணலாம். கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் எழலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும். பிள்ளைகளின் படிப்பில் அக்கறை காட்டுவது ரொம்ப நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் அகலும். பெண்களுக்கு காரியங்களில் நன்மை ஏற்படலாம். அரசியல்வாதிகள் செயற்கரிய செயல்களை செய்வீங்க. கலைத்துறையினருக்கு வெற்றி வாகை சூடுவாங்க. அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் இருந்த மெத்தன போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். புத்தக நோட்டுகளை இரவல் கொடுக்கும்போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மற்றவர்களிடம் இருந்து மாறுபட்டு தனித்தன்மையுடன் நீங்கள் செயலாற்ற முற்படுவீங்க. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். செலவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்க முயற்சி பண்ணுவீங்க. காரிய தடைகள் நீங்கும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறும். தந்தையாரின் நலனில் அக்கறையாக இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் பண வரத்து நன்றாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறைய ஆரம்பிக்கலாம். இடம் மாற்றம் உண்டாகலாம். கேட்ட பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாக பெறும். உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தில் தலையிட வேண்டியும் இருக்கலாம். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் உண்டாகலாம். போட்டிகள் நீங்க பெறும். சக மாணவர்களுடன் இருந்த மனக்கசப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நெருக்கடியான சில பிரச்சனைகளும் மாதப்பிற்பகுதியில் விலக ஆரம்பிக்கும். பணவரத்து அதிகரிக்கலாம். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செயல்படுத்தி முடித்து விடுவீங்க. பயணங்களும் அவற்றால நன்மைகளும் உண்டாகும். சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கும். மற்றவர்கள் மேலே இரக்கம் உருவாகலாம். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீருங்க. வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்குங்க. லாபம் அதிகரிக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பலு குறைவால மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க. எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கலாம். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலையும் காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். சுப செலவுகள் அதிகரிக்கலாம். பெண்கள் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க. அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்வீங்க. கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண திட்டமிட்டு படைத்து வெற்றி பெறுவீங்க. மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சம்பவங்கள் நிகழ வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி எந்த காரியத்தையும் கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கலாம். தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். வாக்கு வன்மையால நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தெய்வ சிந்தனை அதிகரித்து காணப்படும். பண பிரச்சனை ஓரளவிற்கு நீங்க பெறும். ஒரு சிலருக்கு வாகன யோகம் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சிகள் பெறும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாக திறமை வெளிப்பட்டு காணப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும். நண்பர்களால் இருந்து வந்த மன லேசங்கள் அகலுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல்கள் தீரும். அரசியல்வாதிகளின் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம். கலைத்துறையினர் சுமாரான வாய்ப்புகளையே பெறுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்பட
வாய்ப்புகள் இருக்குது. மற்றவர் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்கு. பரிகாரமாக கனகதாரா சோஸ்திரம் சொல்லி மகாலட்சுமியை வணங்க கடன் பிரச்சனை தீரும், பண வரத்து அதிகரிக்கும்.